ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ரெட் வெல்வெட் ப்ரௌனி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து பிளாண்டின்னு சொல்லுவாங்க இதில் நம்ம க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் இதை நான் வந்து ஃபுல்லாகவே ஹோம்மேட் க்ரீம் சீஸ் அண்ட் ஹோம்மேட் மில்க் மே யூஸ் பண்ணி நான் இதை பண்ணியிருக்கேன் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி இதுக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் டின்னில் தான் நான் வந்து பேக் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே நான் மெஷர்மெண்ட்ஸோடு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் கப் மெஷர்மெண்ட் நான் எடுக்கலை இதுதான் நம்மளோட க்ரீம் சீஸ் அண்ட் மில்க் மேடு இதோட ரெசிபி என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு வினிகர் எசன்ஸ் இதெல்லாம் தேவைப்படும் இதெல்லாம் ரெட் கலர் வந்து ரொம்ப நல்ல டார்க் ரெட் கலராக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டரை வந்து இந்த மாதிரி நான் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் நம்ம வந்து க்ரீம் சீஸு மில்க் மேடு கார்ன்ஃப்ஃபிளர் எசன்ஸ் இதெல்லாமே சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மைதா கோக்கோ பவுட்ரு பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சுகரை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம பட்டர் கூடவே இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்ம சுகர் பவுடரையும் பட்டரையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா இந்த சுகர் பவுட்ரு வந்து பட்டரோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இது வந்து ஃபுட் கலரு அதனால நீங்கள் வந்து அந்த ரெட் கலர் வர வரைக்கும் நீங்கள் இந்த கலர் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு ட்ராப்ஸ் இதில் தேவைப்பட்டுச்சு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மில்க் மைடு இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் மில்க் மேடையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் வினிகரும் அரை டீஸ்பூன் எசன்ஸும் சேர்த்துருக்கேன் வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் மாவு எடுத்து வச்சிருந்தோம்ல அதை வந்து இதில் சளிச்சிக்கலாம் திரும்பவும் சளிச்சுட்டு நான் எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேட்ரு வந்து திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்கணும் அப்போ தான் வந்து பேக் பண்ணுறது வந்து கரெக்டாக வரும் இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த டின்னில் இதை நம்ம சேர்த்துக்கலாம் பட்டர் பேப்பர் வந்து கொஞ்சம் ஹைட் கொடுத்து நீங்கள் பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த க்ரீம் சீஸை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்ரு மேலே நம்ம சேர்த்துக்க போகிறோம் நான் இதில் எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன் நீங்கள் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் தள்ளி தள்ளி நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே ஒரு கம்பி வச்சு கைவிடாமல் நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துக்கணும் நீங்கள் கம்பியை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண பண்ணுறது வந்து நல்லா ஆழமாக இருக்கணும் ஆழமாக இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையே எடுக்காமல் நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுக்கணும் அப்போ தான் இதோட இது வந்து நல்லா கிடைக்கும் நீங்கள் அடியில் உள்ள மாவை மேலே கொண்டு வர மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டுக்கோங்க நான் க்ரீம் சீஸ் நிறைய நிறையா போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி டிசைன்ஸ் கரெக்டாக தெரியாது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கம்மியாக சீஸ் போட்டு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா டிசைன் வந்து உங்களுக்கு பார்க்க லுக் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஓடிஜியில் தான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன் பத்து நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு என்னோடது முப்பத்தஞ்சு நிமிஷம் இது வந்து வெந்திருந்தது உங்களோட வெந் உங்களோட ப்ரௌனி வந்து வெந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பியை வச்சு குத்தி எடுக்கும் போது கிளீனாக வந்துருக்கணும் அப்போ தான் பெர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சாஃப்ட்டாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குன்னு இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை வந்து கட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் வந்து இதை சாப்பிட்டிங்கன்னா வேறு எதுவுமே நீங்கள் சாப்பிட பிடிக்காது இதோடய டேஸ்ட்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பால் வாசம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்